சட்டத்திற்கு புறம்பாக விற்கப்படுகின்ற கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, மக்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளும் அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு காவல்துறைக்கு தெரியாம நடக்கவே நடக்காது அப்படின்றதான் 100% உண்மை. அப்ப இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, அப்ப இந்த தடுப்பு நடவடிக்கைகள்ல அரசாங்கம் எதுவும் ஈடுபடுறதே கிடையாது. இப்ப இதற்கு தடுப்பதற்கான சட்டங்களும் இருக்கு, அதையும் முறையாக செய்யறதில்ல. மரணத்திற்கு ஒரு FIR போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துல. அந்த காவல் நிலைய FIR-லயே இருக்கு, குற்றம் நிகழ்விடம் காவல் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம்னு. இப்ப அந்த 1 கிலோமீட்டர் எல்லையில வந்து கள்ளச்சாராயம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து விற்கிறாங்க அப்படின்றது காவல்துறைக்கு தெரியாம இருக்குது அப்படின்றத நம்ம நம்பவே முடியாது அப்படின்றதையும் பார்க்கறோம். காவல்துறை நினைச்சிருந்தா முற்றிலுமாக இதை தடுத்திருக்க முடியும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் முருகப்பன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். 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 கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஒவ்வொரு மணியிலையும் வந்து அதிகரித்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. தற்போது கிடைக்கக்கூடிய தகவல், அதாவது அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்புலேருந்து தெரிவிக்கக்கூடிய தகவல், 47 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு, 90க்கும் மேற்பட்டோர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சமயத்தில் இன்று சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கவனஈர்ப்பு கொண்டு வரப்பட்டு அதற்கு முதலமைச்சர் பதிலும் அளித்திருக்கிறார். அந்த பதிலில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் இதேபோல் விழுப்புரத்தில் நடைபெற்ற சம்பவம், அதை தொடர்ந்து CBCID விசாரணை, இந்த சம்பவத்திற்கு மீண்டும் CBCID விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கு. கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பது தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அவர் அடுக்கியிருக்கிறார். உண்மையில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது அப்படின்றது சாத்தியமா? ஏன்னா நீங்க ஒரு செயல்பாட்டாளர் அடிப்படையில், குறிப்பா விழுப்புரம் பகுதியில் நீங்க செயல்பட்டு கொண்டிருப்பதன் அடிப்படையில் இந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழகத்துல மிகப்பெரிய சம்பவமாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து இது போன்ற கள்ளச்சாராயம் விஷசாராயம் அருந்தி இறந்த சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட இது எண்ணிக்கை வந்து ரொம்ப, இன்னைக்கு 50 பேர் வந்து இன்னைக்கு இரவு 50 பேர் இறந்துருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 90க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா தான் தகவல் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை நினச்சிருந்தா இந்த முற்றிலுமாக இதை தடுத்திருக்க முடியும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி நான் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற சட்டத்திற்கு புறம்பாக கள்ளச்சாராயம் என்கிற விஷயம் மட்டுமல்ல, சட்டத்திற்கு புறம்பாக விற்கப்படுகின்ற எல்லாருக்கும் மக்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளும் அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு காவல்துறைக்கு தெரியாம நடக்கவே நடக்காது அப்படின்றதான் 100% உண்மை. இதை தான் நேற்று அந்த மக்கள் கருணாபுரத்தில் இருக்கிற கிராம மக்களும் பல்வேறு மக்களும் சொல்கிறாங்க, எல்லாருமே இதை வலியுறுத்துகிற விஷயம். இப்போ இது போன்ற இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாருமே வெளிப்படையாக தெரியுது. நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் வந்து, நம்ம செயல்பாட்டாளராக இருக்கிறதால பல பகுதிக்கு போகிறதுல எல்லா பகுதியிலுமே கள்ளச்சாராயம் காவல்துறை ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்க குரூப்புக்குள்ளே சண்டை வந்துருச்சு, என் ஏரியா உன் ஏரியா இங்கே விற்கக்கூடாது அப்படின்லாம். அப்போ காவல்துறையை கூப்பிட்டு அன்அஃபிஷியலாக இந்தந்த ஏரியாவில் இந்தந்த நீங்கள் விற்றுக்கணும், இந்த ஏரியா தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி விற்க சொல்லி அதற்கான மாமூல் கலெக்ட் பண்ணிக்கிறது உட்பட எல்லாருமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயந்தான் அது. இப்போவும் ஏறக்குறைய அப்படி தான் நடக்குது, அந்த நடைமுறை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ கள்ளச்சாராயம் வந்து இன்னைக்கு அரசாங்கம் மதுபானம் விற்பதற்காக டாஸ்மார்க் விற்பனை நிலையம் நடத்துகிறாங்க. இப்போ அதை தாண்டி இது இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்க, இது காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் பார்க்குறேன். ஒன்று இன்னொன்று, இந்த கருணாபுரம் சுற்றிய பகுதிகளிலும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து விற்பனை நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ சின்னதுரை அப்படின்றவர் தான் அந்த விஷம், அந்த எத்தனால் மெத்தலான்றவர் அந்த பொருளை அந்த 3 பேருக்கு கலந்து அவர் தொடர்பாக இப்போ அந்த சின்னதுரையை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சின்னதுரைக்கு இது வந்து ஆந்திராவிலிருந்து கிடைச்சதாகவும் புதுச்சேரியிலேருந்து கிடைச்சதாகவும் 2 தகவல் இருக்குது. இப்போ ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே நாளில் தான் மரக்காணத்தில் வந்து விஷசாராயம் கருந்தி இறந்து போனவங்க 22க்கு மேற்பட்டோர் இறந்து போனாங்க.
அப்போ அங்கேயும் இந்த மெத்தனால் கிடைச்சது புதுச்சேரியிலேருந்து வந்தது தான், அதனால தான் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு தமிழக அரசும் காவல்துறையும் ரொம்ப சுலபமாக பாண்டிச்சேரி பக்கம் கையை காமிச்சிட்டு சுலபமாக தப்பிச்சுட்டாங்க. இப்போது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருவேளை மெத்தனால் வந்திருக்குதுன்னா அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. ஏன்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசிய முதலமைச்சரும் கூட மெத்தனால் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததாக தான் சொல்லியிருக்கிறாரு. கடந்த முறை வந்து ஆந்திராவிலேருந்து வந்துச்சான், இந்த முறை மெத்தனால் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததாக சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இது ரெண்டு கருத்துமே இருக்கு. ஆந்திராவும் நமக்கு என்னென்னா அப்போ அந்த திருவண்ணாமலை வேலூர் பக்கம்ன்றதெல்லாம் வந்து அப்படியே ஆந்திராவிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் சட்டசபையில் இதை அறிவிக்கிறாருன்னா அப்போ காவல்துறை கொடுத்த தகவல் தான், இப்போ காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் வருது. அப்போ நமக்கு இங்கே வழக்கமாக என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னாக்கா, எந்த ஒரு பெரிய ஒரு குற்ற சம்பவமோ மிகப்பெரிய எண்ணிக்கையிலான உயிரிழப்போ சமூகத்தில் பேசப்படுற அளவு பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக மாறினத்துக்கு அப்புறம்தான் அதை பற்றிய பேசுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, வேகமாக நகர்ற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர அதற்கு முன்கூட்டியே இது போன்றெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிய வந்தால் அதை நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ குறிப்பாக நம்ம அதை சொல்லணும்னா அந்த முன்னெச்சரிக்கையை எல்லாம் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் குறிப்பாக காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஈடுபடுறதில்லை அப்படின்றது தான் இந்த மரணத்திற்கும் தொடர்ந்து நிகழப்போகிற மரணத்துக்கும் ரொம்ப அடிப்படையான காரணமாகவும் இருக்குது. இதில் இன்னொன்றும் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்க இப்போ உடனே அங்கங்கே நேற்று மரக்கணத்தில் வந்து ஒரு வயசான அம்மாவை 20 பாக்கெட்டோடு பிடிச்சி உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு படம் எடுத்து போடுறாங்க, கலாச்சார விற்பனை தடுத்துட்டோன்னு. இன்னொரு வீடியோவும் வருது, அதுக்கு பக்கத்தில் வந்து சங்கராபுரம் 20 கிலோமீட்டரில் ஒருத்தர் குடத்தில் வந்து பாக்கெட் எடுத்து விற்கிறாரு. அப்போது இது ஒன்று, இந்த 50 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களே தவிர. அதே போல் இன்றைக்கி வேலூரில் வந்து மலைப்பகுதியில் ஊரல் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த ஊரலை வந்து காவல்துறை திடீர்னு போய் கண்டுபிடிச்சாங்க, அழிச்சாங்க அப்படின்ற தகவலும் வருது. நாங்கள் ஆனால் உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம். என்னன்னாக்கா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே எங்கே கல்வராயன் மலையை கையை காமிச்சிட்டு எல்லாரும் தப்பிச்சுக்குவாங்களோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா கல்வராயன் மலையில் அங்கே வந்து அந்த காய்ச்சி வடிகட்டி அதை அவர்கள் குடும்ப விழாவுக்கோ இல்லை அவர் ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவர்களுக்குள்ள அதை வந்து குடிப்பதற்காக செய்கிறதுன்றது இருக்குது, அதுவும் காவல்துறைக்கு தெரியும். சிக்கக்கூடிய பழங்குடி மக்களை செய்யக்கூடிய விஷயமா அது? ஆமாம், அது பழங்குடிய மக்கள் வந்து செய்கிறாங்க. அது வந்து அவங்களோட குடும்ப நிகழ்வுக்கு ரொம்ப குறைச்ச ரொம்ப ரொம்ப குறைவாக அன்றைய தேவை என்னவோ அதுக்காக மட்டும். ஆனால் அது கீழே இருந்து போகிறதோ இல்லை காவல்துறை உதவியோடையோ விற்பனையாக நடந்ததெல்லாம் கடந்த காலங்களில் நிறையா இருக்குது. அது இதே மாதிரி ஏதாவது 1-2 மரணங்கள் நடந்த உடனே மிகப்பெரிய ஒரு டீம் வந்து போவோம், மதுவில் கமல் பிரிவு வந்து படம் மாதிரி போவாங்க, யாராவது ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வராங்க, ஒரு ஊரல் வந்து உடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னைக்கு செய்து அன்னையோட அதை முடிச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி இதுக்கும் இந்த மலையிலேருந்து தான் கடை காய்ச்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பழங்குடியினரை கையை காமிச்சிட்டு அவங்கள யாராவது 4 பேரை கைது பண்ணி கணக்கு காமிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சோம். நல்ல வேலை அப்படி நடக்காமல் இருந்திருக்கு. உண்மையாலுமே இந்த மெத்தனால் விற்றவங்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்போ இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் எதுவும் ஈடுபடுறதே கிடையாது. இப்போ இதற்கு தடுப்பதற்கான சட்டங்களும் இருக்குது, அதையும் முறையாக செய்யறதில்லை. இப்போ இந்த மரணத்திற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையம் எஃப்ஐஆர்லேயே இருக்குது, குற்றம் நிகழ்விடம் காவல் நிலையத்திலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம்னு. இப்போ இந்த 1 கிலோமீட்டர் எல்லையில் வந்து கள்ளச்சாராயம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து விற்கிறாங்க அப்படின்றது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றத நம்ம நம்பவே முடியாது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஒன்று இன்னொன்று, இந்த சம்பவத்தை ஒட்டி இப்போ இந்த மரக்காணத்தில் கைது செய்யப்பட்டவங்களாம் எல்லாமே பெரும்பாலும் பெயிலில் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் போலீஸ் வந்து கூட்டு நீ விற்கிறியான்னு சொல்லி கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது தடுப்பதற்கான முயற்சிகளில் எதையும் ஈடுபடாமல் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதை நோக்கி எல்லாரையும் வந்து ஓட வைக்கிறதுன்றதே வந்து காவல்துறையோட இயலாமையை காட்டுறதா தான் நான் பார்க்குறேன் நான். சரி, இப்போ இந்த காய்ச்சி வடிக்கிற இந்த சாராயத்தை பொறுத்தவரையும் காய்ச்சி வடிக்கிற முறை ஒன்று, இன்னொன்று வந்து இந்த மெத்தனால் கலந்து விற்பது அப்படின்றது, இதற்கு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது என்ன? வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனோம்னா ரொம்ப முக்கியமானது வந்து இந்த காய்ச்சி வடிகட்டுறதுல வந்து இது போன்றத உயிரிழக்கிற ஆபத்து வந்து கிடையாது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் வந்து அந்த இயற்கையிலான சில காய்கறி பொருள் பழம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் எத்தனால் மெத்தனால் கலந்ததுன்றது வந்து இது முழுக்க முழுக்க கெமிக்கல், குறிப்பாக வந்து மருந்து தயாரிப்பதற்காக கம்பெனிகளால்
கொண்டு வர இல்லை வாங்கப்படுகிற ஒரு கெமிக்கல், ஒரு வேதிப்பொருள், ஒரு திரவம். அப்போ இதை தான் இவங்க வாங்கி போதிய அளவில் வந்து கலந்து பாக்கெட் போட்டு வித்துட்ருக்காங்க. முக்கியமாக மக்கள் வாங்கி குடிப்பதற்கான காரணம் வந்து என்னென்னாக்கா ரெண்டு விஷயம். ஒன்று, டாஸ்மார்க்கில் விலை அதிகம், அப்போ குறைந்தபட்சம் 90 ரூபாயில் 100 ரூபாய்க்கு மேலே தான் வந்து செலவு பண்ண வேண்டியது. இது பாக்கெட் வந்து 20 ரூபாய் அல்லது 30 ரூபாய்க்கு கிடைச்சிருது, அதனால் சுலபமாக வாங்கி குடிக்கிறாங்க. அப்போது இது வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்ததும் ஏற்கனவே ஒரு சாவு நடந்திருக்கு, அதற்கு போனவங்க இந்த விஷசாராயத்தை குடித்து தான் இவ்வளோ பேரும் இறந்துருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியுது அப்படின்னாக்கா, அந்த முதல்ல டெத்துக்கு போனவங்களுக்கு கொஞ்சமாக கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா நிறையா தேவை அப்படின்னும்போது இந்த கெமிக்கல் வாங்கி அது கூட கலக்க வேண்டிய தண்ணீரோ அல்லது வேறு ஏதாவது கலக்க வேண்டியதோ இந்த ரேஷியோ முறையாக கலக்க தெரியாமல் யாராவது அவசரத்தில் கலந்து இல்லை போதை அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக நிறையா கலந்து இது போன்ற ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம யூகிக்க முடியுது. இதில் ரொம்ப முக்கியமாக கலெக்டரோட செயல்பட நம்ம பார்க்கணும். இப்போ காவல்துறை வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, அதில் வந்து ரெண்டு இந்திய தண்டனை சட்டத்தில் ரெண்டு பிரிவும், இந்த தடை செய்யப்பட்ட திரவ பொருளை வித்தத்துக்காக ரெண்டு பிரிவும், 4 பிரிவு போட்டிருக்கிறாங்க. அதில் 3 பேர் தான் பெயர் குறிப்பிட்டிருக்காங்க விற்பனையாளர்கள், அவங்கள நேற்றே கைது பண்ணிட்டாங்க. சின்னதுரை தான் வந்து மெயின் டீலர், அவரை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. உண்மையாக அரசு நேர்மையோடு இந்த வழக்கை நடத்துகிறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரையும் நிச்சயமாக இந்த வழக்கில் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்படணும். ஏன் அப்படின்னாக்க, ஒன்று அந்த முதல் ஐபிசி செக்ஷன் பார்த்திங்கனாக்கா தெரிஞ்சே வந்து, அதாவது உடல் உறுப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சே விற்கிறது ஒரு பொருளை. ரெண்டாவது 304(2) வந்து ரொம்ப அலட்சியமாக, அதாவது வந்து அந்த பொருள் உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும், அதனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நெக்லிஜென்ஸில் அந்த பொருள் விற்கிறது, இது ரெண்டு. ரெண்டாவது வந்து அந்த ப்ராகபிஷன் ஆக்டில் போட்டிருக்க ரெண்டு செக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அது கள்ளச்சாராயம்ன்றது அந்த செக்ஷனில் இருக்காது. என்னென்னாக்கா உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் திரவ பொருளை வந்து விற்கிறது, தடை செய்யப்பட்ட திரவ பொருளை வந்து விற்று அதன் மூலமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது, இப்போ இதுதான். இது எல்லாமே இந்த நெக்லிஜென்சி பார்த்தீங்கனாலும் கலெக்டருக்கு பொருந்தும், ஏன்னா அவர் தான் இது கள்ளச்சாராயம் கிடையாது அப்படின்னு முதல்ல அறிவித்து மக்களே இன்னைக்கு சொல்கிறாங்க, கலெக்டர் சொன்னதால தான் அடுத்தடுத்து எல்லாரும் குடிச்சிட்டோம், அடுத்தடுத்து இறந்ததெல்லாம் காரணம் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இறந்து போன 50 பேரில் கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் 28 பேர், இதில் 10க்கும் மேற்பட்டோர் பழங்குடியினர், காட்டு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், மீதி பெரும்பான்மையர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ எங்கே வரும் நீ கலெக்டருக்கு வந்து உண்மையாளுமையாகவே அரசு நேர்மையாக இந்த வழக்கை நடத்த விரும்பினாலும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல நீதிபதி சுயமோட்டாவாக எடுத்து விரும்பினால் கலெக்டர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவர் வந்து தவறாக தன்னுடைய செக்ஷன் 4 இருக்குது, ஒரு அதிகாரி வேண்டுமென்றே தங்களது கடமையை புறக்கணித்தால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் செக்ஷன் 4 நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ இதை தான் மாவட்ட ஆட்சியர் செஞ்சிருக்காரு, வேண்டுமென்றே தன்னுடைய கடமையை புறக்கணித்து தவறான தகவல்களை எல்லாருக்கும் கொடுத்து மேலும் மரணங்கள் நிகழ்வதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்க குறிப்பிடுவது வந்து அந்த முதல் மரணம், அந்த முதல் மரணத்திற்கு பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தெரிவித்த கருத்து. ஆமா, அது கள்ளச்சாராயம் இல்லை, அவர்கள் வந்து வேறு வேறு காரணங்களால் இறந்துட்டாங்க 4 பேரும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததால தான் அது. அந்த செய்தியை யாராவது வெளியிட்டிங்கனாக்கா அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பன்ற மிரட்டுற அளவுக்கு அவர் நிலைமை போயிடுச்சு. அப்போ அதனால தான் சொல்கிறோம், இதில் குற்றவாளியாக நிச்சயமாக இவ்வளோ மரணங்களுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது அந்த நெக்லிஜென்ஸின்ற அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரும் இதில் வந்து நிச்சயமாக பொருந்தார், அவர்கள் மீதையும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நாம் முக்கியமாக இதில் வந்து நம்ம சொல்ல விரும்புகிறோம். நான் பார்க்க விரும்புகிற ஒரு விஷயம் வந்து இது கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு 1 முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய சாதிய வன்கொடுமைகளோ குற்ற நிகழ்வுகளோ ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ இதையெல்லாம் முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சு தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்காக காவல்துறையில் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு நுண்ணறிவு புரிவும் இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெஷல் பிரான்ச்சுன்ற எஸ்பிசி ஏடியும் இருக்கிறாங்க, லோக்கல் ஸ்டேஷன்லேயும் இருக்காங்க. ஆனால் இவர்கள் யாருக்கும் இதை
தகவலை மேலிடத்திற்கு தெரிவித்து தடுப்பதற்கான எந்த முயற்சிகளையும் ஈடுபடுறதில்லை அப்படின்றத முக்கியமாக நான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்ல போனோம்னாக்கா, குறிப்பாக காவல்துறை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மிக முக்கியமான துறை. சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவும் சட்டத்தின் ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவும் இருக்கிறது தான் காவல்துறை. ஆனால் இந்த காவல்துறைக்கு தனி அமைச்சகம் கிடையாது. சரி, முதல்வர்கிட்ட இருக்கிற 15-17 துறையில் இது ஒரு துறை. அப்போ இதனால் போதிய கவனம் செலுத்த முடியாது. மற்ற எல்லா துறைகளும் விட காவல்துறை ரொம்ப முக்கியமான துறை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே எதுவாக இருந்தாலும் உடனடியாக அடுத்த நொடியே நாம் வந்து மனசில் நினைக்கிறதும் இல்லை போய் அணுகிற இடமும் காவல்துறையாக தான் இருக்குது. ஒரு ஒரு ரோட்டில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா கூட உடனே நம்ம யாரை கூப்பிடுறோம்னாக்கா, நமக்கு தேவையானவங்களை உதவிக்கு கூப்பிட்றோமோ இல்லையோ காவல்துறைக்கு தான், 100க்கோ அல்லது அந்த பகுதி காவல் நிலையத்துக்கோ தான் தொலைபேசி பண்ணுறோம். அந்த காவல்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு, தனித்துவமாக செயல்படுவதற்கு தனி அமைச்சகம் இருந்தால்தான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றதான் நான் வந்து ஒரு செயல்பாட்டாளரோட என்னோட நீண்டகால அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் அப்படின்னாக்கா, இப்போ முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறதால இது தனிச்சு செயல்பட முடியல. ஒரு சம்பவத்தில் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்க முடியல. குறிப்பாக வந்து தனி அமைச்சகமாக இருந்தால் இதற்காக வந்து தனி அமைச்சரை கூட்டி ஆலோசனை பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தனி செக்ரட்டரியை கூப்பிட்டு ஆலோசிக்க முடியும், தனியாக செயல்பட முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் போலீஸே தான் காவல்துறையில் ஏகப்பட்ட வந்து ஒரு 16க்கும் மேற்பட்ட 22 பிரிவுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறையாக தான் போவாங்க. லா அண்ட் ஆர்டருக்கும் அவங்களே தான் போகணும், இன்வெஸ்டிகேஷனுக்கும் அவங்களே தான் போகணும், க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கும் அவங்களே தான் போகணும், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுக்கும் அவங்களே தான் போகணும். இப்போ இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிற எல்லா பிரச்சனை பாதுகாப்புக்கும் அவங்க தான் போகணும். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாம் வந்து ரொம்ப அழுத்தமாக வேண்டுகோள் வைக்கிறது காவல்துறைக்கு. தமிழ்நாட்டில் ஒரு முன்னனுபவம் இருக்குது. காமராஜர் காலத்தில் கக்கன் அவர்கள் தான் காவல்துறைக்கு தனி அமைச்சராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு யாரோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒரு தனி அமைச்சகம் இருந்தாக காவல்துறை ஒரு தனித்து செயல்பட முடியும். இது போன்ற செயல், கள்ளச்சாராயம் விற்பனை போன்ற, மது போதை மற்றும் கஞ்சா போன்றவர்கள்லாம் ஒரு தனி கவனம் செலுத்தி செயல்பட முடியும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இது போன்ற போதை தரக்கூடிய வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை உடனடியாக ஒழிக்க முடியுமா? உடனடியாக மது விலக்கை அமல்படுத்த முடியுமா? அந்த மது விலக்கு முழுமையாக அமல்படுத்துவதற்கான சமூக சூழல் உருவாகுவதற்கு வரைக்கும் வந்து நாம் படிப்படியாக சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இது போன்ற சீப்பாக கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயம் இது போன்ற பொருட்களை வாங்காமல் அதற்கு இணையாக ஒரு நியாயமாக கிடைக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொன்ன போது மது விலக்கு அப்படின்றது கண்டிப்பாக தேவைதான், பட் நியாயமான விலையில் அந்த மது விலக்கு அமுலாவதற்கு வரை இடைப்பட்ட காலத்தில் நியாயமான விலையில் தரமான பொருள் விற்க வேண்டியது அரசினுடைய கடமையா? என்னுடைய கேள்வி இது. ஒரு செயல்பாட்டாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது அரசோட கடமை தான். இது ரெண்டு விஷயமா நான் பிரித்து பார்க்குறேன். நான் ஒன்று வந்து என்னன்னாக்கா, மது விலக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழலெல்லாம் மது விலக்கை அமல்படுத்த முடியுமா, கொண்டு வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீண்டகால இலக்கில் நிச்சயமாக மது ஒழிப்பு, மது விலக்குன்றதை நாம் வந்து யோசிக்கலாம். ஆனால் தற்போதைய சூழலில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டோட நிலைமையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பிரச்சனை. ஒன்று வந்து என்னன்னாக்கா, ஒன்று டாஸ்மார்க், இதில் விற்கிற மதுபானங்கள். இன்னொன்று வந்து மிக எளிதாக இன்றைக்கி ரேஷன் கடையில் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை கிடைக்குதே கிடைக்கலையோ, ஆனாக கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் எல்லா நகரங்கள்லேயும் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் பள்ளிகள்லாம் வந்து இந்த கூல் லிப்புன்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஒரு 10வது 8வது படிக்கிற பையனே ஒரு 10 பாக்கெட் வந்து கூல் லிப்பை வந்து வாங்கிட்டு வந்து அவன் வந்து ரொம்ப சுலபமாக எளிதாக வந்து பள்ளிக்கூடத்துலேயே அவனுக்குள்ளவே அதை ஒரு கமிஷனோட விற்கிற நிலைமை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. அப்போது இதை ரெண்டு விஷயமா நான் சொல்கிறதுன்றது, ஒன்று இந்த கஞ்சா கூல்லிப் போன்ற போதைப் பொருட்களை இன்றைக்கி கூட தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு 24 மோதி படிப்புள்ள போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கான சோதனையை ஒட்டி கிடைச்சதுன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒரு இயல்பாக அது கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த கஞ்சா கூல்லிப் போன்ற போதை பொருட்களை நிச்சயமாக காவல்துறை நினைத்தால்
அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த முடியும். இதில் உடனடியாக எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கஞ்சா எங்கே விற்கிறாங்க, யார் மூலமாக வருது அப்படின்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஒன்று இன்னொன்று, எங்களை மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்கள் கேள்விப்பட்டு தெரிஞ்சு காவல்துறைக்கு முதல்ல தகவல் சொன்னால் அடுத்த ஃபோனு அந்த கஞ்சா விற்பனையாளருக்கு தான் போகுது. அப்போது அவன் வந்து எங்களை வந்து அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ, எங்கள் பேரில் பொய் வழக்கு போடுறதெல்லாம் நடக்குது. அப்போது இந்த மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த கஞ்சா போன்ற பொருட்களை நிச்சயமாக தடை செய்ய முடியும், விற்பனையை முற்றிலுமாக நிறுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மதுபானத்துக்கு வரலாம். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பதற்கான காரணமே நம்முடைய தமிழ்நாட்டோட தரமில்லாத டாஸ்மாக் மதுபானங்கள் தான் அப்படின்றதான் நான் பார்க்க விரும்புகிறேன். நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மரக்காணம் அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க, கடலூர் இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி ரொம்ப அருகாமையில் இருக்குது. இப்போ எல்லாருமே போய் குடிச்சிட்டு வருவாங்க. ஏன் அங்கே போய் குடிக்கிறீங்க, இங்கே தான் டாஸ்மாக இருக்குதுன்னு சொன்னால், சார் இங்கே விலையும் அதிகம், அதை விட வந்து இங்கே ரொம்ப மட்டமான சரக்கு, இது வந்து ரொம்ப தரமே கிடையாது, இதை குடித்தா நாங்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எந்த நோயுமே இல்லாமல் நாங்கள் செத்து போயிடுவோம், குடல்லாம் அரிச்சிடும் வெந்துடும். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது, அங்கே ரொம்ப தரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை தான் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னாக்க, டாஸ்மார்க்கில் இப்போ இன்னைக்கு காலையில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, டாஸ்மார்க்கோட மதுபானங்கள் விற்பனை செலவு ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவாக, ஆனாக அரசாங்கத்திற்கு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப அதிகமாக விலையை வச்சு விற்கிறாங்க டாஸ்மார்க்கில். அப்போது அந்த விற்பனை நிலையங்களில் வந்து மதுபான கம்பெனிகள் விற்கிறது ஒரு பக்கம், டாஸ்மார்க்கில் கூட காசு ஏற்றி விற்கிறது ஒரு பக்கம். இதனால தான் அந்த காசை கொடுத்து வாங்கி குடிக்க முடியாமல் இதுக்கு போகிறது, கள்ளச்சாராயம் பண்ணுற பாக்கெட் சாராயத்துக்கு போகிறது ஒரு பக்கம். அப்போது டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய மதுபானங்கள் ஒன்று விலை அதிகம், இன்னொன்று மிக மோசமான தரம் இல்லாத உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது பாண்டிச்சேரியில் நம்ம நீண்டகால விஷயமாக முழு மது விலக்கு அப்படின்றது நம்ம இருந்தாலும் கூட, தற்காலிகமாக இது போன்ற பிரச்சனைகளை நாம் வந்து தவிர்க்கிறதுக்கும் நிறுத்துவதற்கும் அரசாங்கம் பாண்டிச்சேரியிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு டாஸ்மார்க்கில் ஒரு தரமான மதுபானங்களை விற்பதற்கான முயற்சிகளை ஈடுபடணும். ரெண்டாவது, அதனுடைய விலையை கட்டுப்பாடு அரசாங்கத்திற்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைப்பதற்கு பதிலாக மக்களுக்கு நியாயமான விலையில் அது அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறோம். இன்னொன்று, பழைய காலம் அடி அந்த ஆல்காஹாலிக் அளவு ரொம்ப குறைவான அளவில் நீங்கள் இவ்வளோ மோசமான தரமில்லாத மதுபானம் டாஸ்மார்க்கில் விற்கிறதுக்கு பதிலாக ஒன்று அந்த கல்லு கடைகளை திறப்பதற்கு அனுமதிக்கலாம். ஏன்னா அதன் மூலமாக நிறைய பேருக்கான வாழ்வாதாரம் இருக்குது, அது மிகப்பெரிய போதைப்பொருள் இல்லைன்றது எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பல காரணமாக நீண்ட காலம் போராடிக்கிட்டும் இருக்கிறாங்க கள்ளுக்கடையை வந்து திறக்கலாம் அப்படின்றது. ஒன்று, அதற்கு அனுமதி கொடுக்கலாம் கல் விற்பனைக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, பழையபடி நீங்கள் வந்து சாராயமே கூட அதுக்கு வந்து ஆல்காஹாலிக் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி சாராய கடைகளையே வந்து திறந்து ரொம்ப விலை குறைச்சலாகவும் ஆல்காஹாலிக் லெவல் குறைக்கலாகவும் விற்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்து இதை படிப்படியாக இதில் வந்து மக்களை இதிலிருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கூட இது தோணும், என்னடா சாராய கடையை திறக்க சொல்றாரு, கல்லு கடையை திறக்க சொல்றாரு, குறைந்த விலையில மது விற்பனை செய்ய சொல்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். ஆக்சுவலா இதை நீங்க சொல்வதற்கு நோக்கம் என்ன, மது விலக்கும் எப்படி இதோடு சேர்த்து சாத்தியப்படுத்த முடியும்? ஆமா, இது சொல்றதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து 50 பேர் சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை ரொம்ப பெருசு அளவுல நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த 50ன்ற எண்ணிக்கை ஏன் வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறோம் அப்படின்னாக்க, அந்த 50 பேரும் கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர்கள். ஆனாக்க இன்றைக்கு நான் பத்திரிக்கையில் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 4 செய்தி நான் பார்த்தேன். நான் ஒன்று வந்து குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்றதால ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான். இன்னொன்று, குடி போதையில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்து குடிச்சிட்டு இன்னொருத்தர் அடித்து ஒருத்தர் இறந்துட்டார். கணவன் மனைவிக்கு சண்டை, எது குடிக்க பணம் கொடுக்கலன்ட்டு, அதில் ஒரு மரணம். அப்போ இது போன்ற 4 செய்தி நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியை பார்க்குறேன். அப்போது இது கள்ளக்குறிச்சின்றதால உங்களுக்கு வந்து எண்ணிக்கை வந்து விஷசாராயன்றதால எண்ணிக்கை ஒரே பகுதின்றதால பெரிய அளவில் ஆறுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள்லையும் நீங்கள் செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா, மது போதை மற்றும் கஞ்சா இது போன்ற சம்பவங்களால்
எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் மொத்தம் இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா 50 மேற்பட்ட எண்ணிக்கையில் மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். அது கொலையாக இருக்கலாம், தற்கொலையாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், எப்படி ஆனாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு உயிரிழப்பு, அந்த உயிரிழப்புக்கு காரணம் அரசாங்கம். அரசாங்கம் இது போன்ற மது விற்பனையை தடுப்பதற்கு முயற்சி எடுக்காமல் அலட்சியமாக கஞ்சா மது போதை காரணமாக தான் இது நடந்துட்டு இருக்கு. நீங்க 2 முன்னாடி ரொம்ப இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வர்றதுக்கு அன்னைக்கு காலையில வந்த செய்தி, மேட்டூர்ல நைட்டு 2 ஒருத்தர் டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு போதை வந்து ஏறி நடு ரோடு, அங்க வந்து ஒரு அனல் மின் நிலையம் இருக்கு, மெயின் ரோடு நைட் 2 நடு ரோட்ல கால் மேல கால் போட்டுட்டு படுத்துருக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஃபுல்லா வெளியில வந்துருச்சு. அப்போ ஒரு பெரிய டிப்பர் லாரி போகுது நைட் 2 அதுக்காக டிரைவருக்கு தெரியல, ஏத்திட்டு தான் போறாரு. அப்போ இது போன்ற மரணங்கள் வந்து நீங்க வந்து எப்படி நம்ம வந்து மது போதையில நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சர்வசாதாரணமாக. அது வந்து கொலையா தான் இருக்கணும்னு காரணம் கிடையாது. அப்போ 4 முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து மது போதையில வந்து ஒரு பஸ்ஸை காலை தூக்கி நிறுத்துறாரு. அப்ப டிரைவர் வந்து நிறுத்திட்டாரு, நின்றுச்சு. டிரைவரால வண்டியை நிறுத்தி பேலன்ஸ் பண்ண முடியலன்னா என்ன இருக்கும், அவரும் இறந்துதான் போயிருப்பாரு, காலை உடச்சுக்கிட்டாரு. அப்போ இது வந்து எண்ணிக்கையிலே வராது, இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகிறது மட்டும். ரிப்போர்ட் ஆகாம எவ்வளவோ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு டெய்லி. இந்த மது போதையாலையும், மது குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்றதாலையும், மது கிடைக்கலன்றதாலையும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சிட்டு அதுல யாராவது ஒருத்தவங்க ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சண்டை வர்றதாலையும் இன்னைக்கு கல்லூரிகள்ல நிறைய நடந்துட்டு தானே இருக்கு. பேருந்து நிலையங்கள்ல எவ்வளவு கல்லூரி மாணவர்கள், 2 இல்ல 2 இடையில மாணவர்கள் அடிச்சுக்கிறாங்க, அது எல்லாமே கஞ்சாதானே உங்களுக்கு. இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா இன்னைக்கு ரோட்ல ஒருத்தவங்க சண்டை போட்டோம்னாக்க இயல்பா வந்து ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் போய் இந்த மாதிரிலாம் போய் பேசுற, இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசாத, திட்டாத அப்படின்னு ஒரு தடுக்கிற மனநிலை இயல்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் இருந்துச்சு. ஒருத்தவங்க போய் ஒரு தப்பு தட்டி கேட்டா அந்த தட்டி கேட்கறவங்களுக்கு ஆதரவாக 4 வருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி மோசமா பேசுறதோ செயல்படுறதையோ ஒரு அடுத்தவனை அடிக்கிறதையோ போய் கேட்பதற்கான மனநிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமே கிடையாது. எனக்கே அந்த தயக்கம் இருக்கு, நம்மளை கேட்க போனா நம்மளை அடிப்பாங்க. அந்த ஏன்னா குடிச்சிட்டு அவன் போதையில் இருக்கிறான், கஞ்சாவில் இருக்கிறாங்க, அவனால் என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோன்றது அவனுக்கு தெரியாது, நமக்கு என்ன ஆகும்னு நமக்கும் தெரியாது. அப்போ இது போன்ற நிலைமை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு அழிவுன்னு சொல்கிறதா, சீரழிவுன்னு சொல்கிறதா, மிகப்பெரிய அளவில் மோசமான. நாமெல்லாம் நினச்சி நான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, நான் சொல்கிறத விட நாமெல்லாம் நினைக்கிறத விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே பல இடத்துல பல இதை பார்த்துட்ருக்கோம் நேரடியாக. இப்போ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமாக கஞ்சா விற்பனையும் டாஸ்மாக் மது விற்பனையும் சமூகத்தை மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இதை அரசாங்கம் வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் நாம் முன்னாடி சொன்ன விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த 50 மரணத்தை நம்ம பேசுறதோட மட்டுமே இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல. இன்னைக்கு யார் வேணாலும் எந்த கிராமத்தில் வேணாலும் போய் கணக்கெடுக்கலாம். 4 முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் வந்து ஒரு 55 பெண்களோட உட்காந்து பேசணும். அதில் 14 வந்து கணவர் கிடையாது, பல பேர் கணவனால் கைவிடப்பட்டவர், பல பேர் கணவர் இறந்துட்டாங்க, காரணம் அது. ஒரு 55 பெண்கள், 14 கணவர் கிடையாது. அப்போ பாருங்க, ஏறக்குறைய வந்து ஒரு 35-40%. இது நான் ஒரு கிராமம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட கிராமத்தோட நிலைமையா இருக்கு. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து டாஸ்மாக் மதுபானம் தான். இன்னைக்கு வந்து இந்த மெத்தனால் எத்தனால் வந்து குடிச்சு உடனே இறந்துட்டதால நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த டாஸ்மாக் மது பானத்தை குடிச்சு வந்து 4 ஒரு வருஷம், 2 6 3 கழிச்சு இறக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து மது பானத்தால் குடிச்சு இறந்தாங்கல்ல, விஷசாராயத்தால் குடிச்சு இறந்தாங்கன்ற கணக்கில் வராது, உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னு தான் கணக்கில் வரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சாங்கன்னா தான் அதற்கான அடிப்படையான காரணம் டாஸ்மாக் தரம் இல்லாத மிக மோசமான டாஸ்மாக் மதுபானம் அப்படின்றத நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.